உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள். சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த பலி, பலி செலுத்துவது ஏதோ ஒரு யூத மார்க்கத்திலிருந்தோ இல்லாவிட்டால் சில குல தெய்வங்களை வணங்குகிற நம்முடைய உறவுகளோ செய்த ஒரு பழக்கம் அல்ல. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே கடந்த வாரத்தில் பார்த்தோம், காயின் ஆபேல் பலி செலுத்தியிருக்கிறார், காணிக்கை கொண்டு வந்திருக்கிறார், ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க தேவனுக்கு? பிரியமானவர்களே, பின்னாலே நோவா, நோவா என்பவர் யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அல்ல. ஸ்ரீ நோவா அவர், பிரியமானவரே, அவர் பலிபீடம் கட்டி பலி செலுத்த எப்படி அவருக்கு அந்த ஐடியா வந்தது? அவருடைய முற்பிதாக்கள் பலி செலுத்தி இருக்கிறாங்க, மிருகங்களை, பறவைகளை, தானியங்களை பலி செலுத்துகிறார். இந்த பழக்கம் தொடர்ந்து நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பலி செலுத்தியிருக்கிறார். எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது இவங்களுக்கு இறை வணக்கம் கிடையாது, அடிமைகளுக்கு தனியாக இறை வணக்கம் கிடையாது. அவங்க வந்து அடிமைகள், அவங்க தெய்வத்தை கும்பிட முடியாது, அதனால் அவங்களுக்கு எந்த விதமான வழிபாட்டு முறையும் கிடையாது. இப்போ இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவங்க தேவனை ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாக வருகிறது. சரி, அவங்களுக்கு தொழுது கொள்ள தெரியலை, தேவன் என்ன செய்கிறாரு? தொழுகை முறையை அவங்களுக்கு வகுத்து கொடுக்கிறார். பலவிதமான பலிகள், இப்போ ஆபிரகாம் பலி செலுத்தும் போது, ஈசாக்கு யாக்கோபு பலி செலுத்தும் போது, இது பாவ நிவாரண பலி, இது குற்ற நிவாரண பலி, இதுக்கு இப்படி இந்த ஆட்டை கொண்டு வரணும், இந்த மாட்டை கொண்டு வரணும் என்றெல்லாம் வகையறுக்கப்படவில்லை. என்னென்ன காரியங்களுக்கு எப்படி எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு வகை அறுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த வகை அறுக்கப்பட்டதே கொஞ்ச நாட்களில் அது வெறும் ஒரு மத சடங்காக, வழிபாட்டு சடங்காக மாறியது. அதனால் ஒரு பாவ நிவாரணமோ குற்ற நிவாரணமோ மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் பிரியமானவர்களே, ஏறத்தாழ அதுக்கு பின்னால் வந்த சாமுவேல் சொல்கிறார், மோசே காலத்துலேருந்து ஒரு 200 இருக்கும். சாமுவேல் சொல்கிறார், இந்த பலியெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததல்ல, கீழ்ப்படுதல் தான் கர்த்தருக்கு உகந்தது, கீழ்ப்படுதல் தான் கர்த்தருக்கு உகந்த பலி. சும்மா ஆட்டை ஓட்டுறது, மாட்டை ஓட்டுறது பலியாகுமா? கர்த்தருக்கு உகந்த பலி கீழ்ப்படிதல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அநேகருக்கு இருந்திருக்கும். சாமுவேல் சொன்ன கருத்து வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரியமானவர்கள், தொடர்ந்து சாமுவேலுக்கு தொடர்ந்து தாவீது இந்த கருத்தை சொல்கிறார். கர்த்தருக்கேற்ற பலி என்னது? நொறுங்குண்ட ஆவி தான் கர்த்தருக்கேற்ற பலி. அதான் கர்த்தர் பிரியப்படுவார். என்ன அவருக்கு என்ன அந்த மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு அவருக்கு வேணும்? அந்த நினத்திலே அவர் பிரியப்படுவார். அவர் என்ன பியூர் நான் வெஜிடேரியன் மாதிரி? கர்த்தருக்கு பிரியமான பலி நொறுங்குண்ட ஆவி தான் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தை சாமுவேலை தொடர்ந்து தாவீதும் முன்வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து தீர்க்கதரிசி, நீ மாட்டை வெட்டுறதா இருந்தால்
நாய் கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கான் எனக்கு. உன் வாழ்க்கையில் உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, என்ன பெருசாக மாட்டை பலியிடுற, மாட்டை வெட்டுறவன் நாய் கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஆண்டவர். நீ பலின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு வந்து ஊற்றுற, எனக்கு பண்டி ரத்தத்தை ஊற்றுற மாதிரி இருக்குது, அவ்வளோ அசுத்தமாக இருக்கு அப்படின்னு ஏசாயம் மூலமாக இந்த பலியை குறித்து பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் பங்கு பங்காக தொகை தொகையாக வெளிப்படுத்துகிற தேவன் இந்த பலி என்ன, ஆவிக்கேற்ற பலி என்ன அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துவார். இந்த ஆட்டை வெட்டுறது மாட்டை வெட்டுறது அல்ல. அதனால தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், பிரியமானவர்களே, பேதுரு மூலமாக தேவன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துகிறார். பேதுரு 2:5 பார்த்தோம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஜீவனுள்ள கல்லாகிய அவரோடு கூட சேர்ந்த நாம் பிரியமானவர்களே ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். குறிச்சிருப்பீங்க, அதில் போன வாரம் நம்ம பார்த்து அதனுடைய தொடர்ச்சிக்குள்ளே தான் போகிறோம். முதலாவது உள்ள ஆவிக்கேற்ற பலி யாராவது நினைவுப்படுத்துங்க பார்க்கலாம். என்னது ஆவிக்கேற்ற பலி என்று பார்த்தோம், அன்பிலே நடந்து கொள்ளணும். ரொம்ப வலி வேதனையாக இருக்கும் அன்பிலே நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக தான் இருக்கும். எந்த வசனம் நினைவு இருக்கா? எபேசியர் 5:2 வாசிங்க. எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமான இயேசு கிறிஸ்து அன்பிலே நடந்தது தான் பெரிய பலி, சிலுவையில் நமக்காக பலியான. அதே போல் நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. தேவனை இமிட்டேட் பண்ணுங்க, இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்க. இயேசு எப்படி அன்பில் நடந்து கொண்டாரோ அவரை இமிட்டேட் பண்ணுங்க. அது ஒரு பலி. பிரியமானவர்கள், ஒரு வசனத்தை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். அதற்கு முந்தின வசனம் கூட வாசியுங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும். ரொம்ப ஈஸியாக வாசிச்சிட்டோம்ல. தயன்னா என்னங்க அர்த்தம்? தயையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் தயையாக இருக்கணும். கணவன் மனைவி இடத்துல தயையாக இருக்கணும், மனைவி கணவன் இடத்துல தயையாக இருக்கணும். தயையாக இருக்கிறதுனா என்னது? எப்படி பார்க்குறீங்க? தயாயிரு தயாயிரு பயாச பைபிள் சொல்லுது. தயாக இருக்கிறதுனா என்ன? ஒருவருக்கும் தயாக இருங்கள். நன்மை, அப்பா வெரி குட் வெரி குட் வெரி குட். தயை என்று சொன்னாலே நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயை. அப்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க என்பதல்ல, அவளுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பம். அது அந்த சொல்லினுடைய பத விளக்கம். இன்னும் அந்த சொல்லினுடைய பொருள் ஜென்டில். லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸ். மனைவிட்டு ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கணவன்ட்டு ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, பிள்ளைகள்கிட்ட ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த லாவை பின்பற்றி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போது ஒரு பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட, கையும் மெய்யுமாக பிடிச்சா அந்த ஆம்பளை எங்கடா? கையும் மெய்யுமாக பிடிச்சோன்னு சொல்லி அப்போ அந்த ஆம்பளை எங்கே? எப்படி கையும் மெய்யுமாக பிடிச்சேன் ஆம்பளை? ஒன்று நீ சொல்கிறது பொய்யா இருக்கணும், இல்லை அந்த ஆம்பளை என்னை ஓட விட்டுருக்கணும், அதுலேயே பெரிய ஓட்டம் இருக்குது. இப்போ அவங்க சட்டம் என்ன செய்து? அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். ஏசு அவளை கல்லெறிஞ்சு கொல்லலை. அப்போ விபச்சாரம் செய்யலாங்கிறாரா? இல்லை, இனி பாவம் செய்யாதாங்கிறார். அதான் தயை, அதான் ஜென்டில்னஸ். நீங்கள் ஒருவருக்கொரு தயையாயும் மன உருக்கமாயும், கம்பேஷன், அவங்களுடைய வேதனை, அவங்க சூழ்நிலை, அதை கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணுங்கள். வீவ் இட் த்ரூ தேர் ஐஸ். அவங்க இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டமாக, இதெல்லாம் என்ன ரொம்ப ஃபஸ்ட் பண்ணிக்கிற சொல்லாதீங்க. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பின்னணி, அவங்களால அதை தாங்கிக்க முடியலை. ஒருவர் வேலில் ஒருவர் இந்த அவங்களுக்கு தான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் யாராக இருக்கட்டும், சத்ருவாகவே இருக்கட்டும், பிரியமா அவங்களுக்கு நான் எதாவது நன்மை செய்யணும், I got desire to do something good to them.
அதாங்க அன்பில் நடக்கிறது. ஏமா அதை திரும்ப சொல்லணும்னு தோணிச்சு, அதான் அந்த வசனத்தை எடுத்தேன். அதான் அன்பில் நடக்கிறது. ஏ டிசைர் டு டூ குட். அவங்க முகத்தில் துப்பட்டும் காரு, உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கட்டும், கன்னத்தில் அடிக்கட்டும், நடுவீட்டில் விட்டு துணியை அவுக்கட்டும், இதெல்லாம் இயேசுக்கு செய்தாங்க தானே, இதெல்லாம் இயேசுக்கு செய்தாங்க தானே. அப்புறம் என்ன நான் இயேசை இமிட்டேட் பண்ணுறேன்? அவங்ககிட்ட இயேசு அன்பாக இருந்தார் இல்லையா? அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு விரும்பினார் இல்லையா? பிரியமானவர்கள், பிதாவே அவளுக்கு மணியும் ஜெபிச்சாலும் என்ன, இயேசு யாருங்க? பெரிய தெய்வம் தெய்வங்கிற இயேசு யார்? 32 வயசு பையன், மனுஷனாகிய கிறிஸ்துன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அந்த 32 வயசு பையன் காரி துப்பி தாடி மயிரை பிடுங்கி முகத்தில் கோலினால் அடித்து முதுக நார் நாராக கிழித்து முழு நிர்வாணமாக்கி கேலி பரியாசம் பண்ணுறாங்க. டேடி தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு அந்த 32 வயசு பையன் சொன்னானே, அவன் தான் என்னுடைய தெய்வம். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவரை இமிட்டேட் பண்ணுங்க, அவரை இமிட்டேட் பண்ணுங்க. நானும் பண்ண விரும்புகிறேன், நானும் பண்ண விரும்புகிறேன். இப்போ அன்பில் நடக்கிறதுனா என்ன? ஒருவர் பேரில் ஒருவர் தயவாயும் மன உருக்கம் கம்பேஷன். அவங்க பேஷனை புரிஞ்சுக்கிறீங்க, அது சரியா தப்பா வேறு விஷயம். அவங்க மனநிலை அவங்களால தாங்கிக்க முடியலை, அந்த வலி அவங்களால தாங்கிக்க முடியலை. ஒருத்தர் தாங்கிக்குவாங்க, ஒருத்தர் எறும்பு கடிச்சா கூட தேல் கடிச்சிச்சின்னு கத்துவாங்க, ஒருத்தர் தேல் கடிச்சா கூட பொறுத்துக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? எறும்பு கடிச்சதுக்கு தேல் கடிச்சிச்சின்னு கத்துறவங்கெல்லாம் எனக்கு தெரியும், கடித்தது எறும்பு தான். யாரெல்லாம் கேட்காதீங்க சரியா? ஒவ்வொருத்தருடைய மனநிலை. அப்போ அதான் கம்பேஷன், அதான் கம்பேஷன். ஒருவர் பேரில் ஒரு தயவாயும் மன உருக்கம் உள்ளவர்களாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். அவங்க ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, எதுக்கு மன்னிக்கணும்? எதுக்கு மன்னிக்கணும்? அவங்க ஏதோ உங்களை அடிச்சிட்டாங்க, உங்கள் மூஞ்சில் துப்பிட்டாங்க, உங்களை பற்றி பொய்யா சொல்லிட்டாங்க, உங்களை திருட்டரில் கல்லனில் ஒருத்தனா நினச்சிட்டாங்க, அதானே பண்ணாங்க? முகத்தில் துப்பிட்டாங்களா? கல்லர்களை ஒருத்தனா நினச்சாங்களா? உங்களை பற்றி பொய்யா சொன்னாங்களா? கேலி பண்ணாங்களா? ஆ ஆ தலையை ஆட்டினாங்களா? அவ்வளோதானே செஞ்சாங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. அப்படி தான் இயேசு அன்பிலே நடந்தார். இட்ஸ் சிம்பிள். வலிக்கும், அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்குது அந்த வலி. அப்படியே நம்ம சுடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிருபை 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 கிருபாண்டவரே கிருபாண்டவரே அப்படின்னு அவங்க நிந்திக்கு அவமானப்படுத்த துப்ப நம்ம இடம் கொடுக்கும்போது, கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணும்போது, என் தேவனுக்கு அது சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாக இருக்கும். ஹலேலூயா. சொல்லிட்டே போகலாம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் கடந்த வாரம்? கீழ்ப்படிதல், இல்லைன்னா ஒப்பு கொடுக்கறது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் டினையிங் அவர் செல், க்ரூசிஃபைங் அவர் செல். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால் போகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் போல எதுவானாலும் இயேசுவை பின்பற்றுறதுக்கு நோ, இயேசுவை பின்பற்றுறதுக்காக நான் எல்லாத்துக்கும் நோ சொல்ல தெரியும். ஐ டினாய், ஐ டேக் அப் த க்ராஸ் அண்ட் ஃபாலோ ஹிம். அவரை இமிட்டேட் பண்ணுறக்காக எதை வேண்டுமானாலும், எது எனக்கு லாபமாய் தோன்றுகிறதோ அதை நஷ்டம் என்று நினைக்கிறேன்.
எது எனக்கு ஜீவன் என்று தெரிகிறதோ அந்த ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன். உலக பிரதம ஜீவனை பிரியமானவர்களை ரட்சித்துக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து போவான். இயேசுவின் நிமித்தமாக வீடு, சுகம், துக்கம், வேலை, எத்தனையோ காரியங்களை இழந்து போகிறான். கர்த்தர் 100 மடங்கு தந்து கொண்டிருக்கிறார். இம்மையிலும் தருகிறார், மறுமையிலும் தருகிறார். இயேசுக்காக உலக பிரதமான வேலை, பிரியமானவர்களை பணி விளக்கு கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு வரும்போது அடுத்தது எங்கே சாப்பிடுவோன்னு தெரியாது. ரொம்ப சாப்பாட்டு பிரியன் கிடையாது அப்பவுமே, ஆனாலும் அடுத்த வேலை சாப்பாடுக்கு எப்படி என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் மத்தியானம் 3 வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. 3 வீட்டுக்கு எல்லோரும் மத்தியானம் வர சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரோக்ராம். ஒரு வீட்டில் லேஸ் அவன் கண்டிப்பாக சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க. ஏதோ ஜூஸோ நம்ம குடிச்சிட்டு ஒரு சைட் டிஷ் ஏதோ லேஸாக சாப்பிட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு 3வது வீடு தரமணி. தரமணிக்கு போகும்போது யோசனை, ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலை. இப்போ 3 நேரம் லஞ்சு சாப்பிடாமல் இருக்குது எப்படின்னு தெரியலை. பெரிய மாதிரி இடங்கொள்ளாமல் போகவிட்டு ஆசீர்வதிக்கிற உணர்வு வரபடியாக 3 பேர் ஒரே நாள் மத்தியானம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. கர்த்தர் நல்லவருங்க, நன்மை குறைபடவே விடலை. வி மஸ்ட் பி ஏபிள் டு சே நோ, நோ டு அவர் லைஃப். வாட் வி ஆர் வில்லிங் டு லூஸ் ஃபார் ஹிம் ஷோலி வி வில் கெயின் இட்ஸ். இது ஒரு பலி. வலி என்றாலே வலி இருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு 3வது ஒரு பலியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 13:15 நல்லா தெரிந்த வசனம் தான். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, 3வது பலி ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி வேகமாக பாடுறது இல்லைங்க. அதில் என்ன வலி இருக்குது? வலினா வலி இருக்கணுங்க. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்படி பாடுறதா? அதான் வலி. ஸ்தோத்திர பலினா என்னது? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்படி ஜென்ட்லா ஸ்தோத்திரான்றவர் ஸ்தோத்திரம். அது அப்போ இன்னொரு இடத்துல பிரியமானவர்களை வாசிங்க. அது வாஸ்து கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஓசியா 1:14:2 வாசிங்க. ஓசியா 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் கனி, உதடுகளின் காளை. உதடுகளின் கனி அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. இது உதடுகளின் கனின்னு சொல்லலாம். உதடுகளின் காளை, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. இது உதடுகளின் காளை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கனியோ காளையோ இப்படி சத்தம் போடுறதில்ல, இல்லை வேகமாக டான்ஸ் ஆடுறதில்ல, இல்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு மிக பயங்கரமான ஒரு துருபதேசம் சபையில் பெருகிருக்கு. மனதிலிருந்து ஆண்டவர் செய்த நன்மையை உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலையும் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கும்போது, கால்கள் தொழுமரத்தில் மாட்டியிருக்கும்போது, அடித்து கிழிச்சு தொழுமரம்னா அப்படி 2 காலையும் வச்சு கீழே ஒரு பலகை, மேலே ஒரு பலகை வச்சு கட்டிடுவாங்க. இங்கெங்கே அசைய முடியாது. கையில் வெள்ளங்கு போடுற மாதிரி 2 காலையும் வச்சு கீழே ஒரு பலகை, மேலே ஒரு பலகை வச்சு கட்டிடுவாங்க. அதான் தொழுமரம். இப்படியே படுத்து கிடக்கணும். அப்படி கிடக்கும்போது பிரியமானவர்களே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, ஆண்டவரே நீ நல்லவர். அப்படியே அவரை புகழ்வது, அவரை ப்ரைஸ் பண்ணுவது,
நான் இந்த வேதனையில் போகும்போது, இந்த ஜெயிலில் கிடக்கும்போது, இந்த மரண கண்ணீரில் கிடக்கும்போது, அங்கே என்ன பவுல் சீல அவர் ரெண்டு காலங்க மாற்றிருக்கும் போது டான்ஸ் ஆடினாங்க, சிறைச்சாலைக்குள்ள டான்ஸ் ஆடினாங்க. இன்னைக்கு தோற்றம் ப்ரைஸிங் அப்படின்னா உடனே டான்ஸு. உண்மையாகவே பேத்தனத்துக்கு அடுத்த உபதேசத்துக்குள்ளே இன்றைக்கி சபை போயிடுச்சு. தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்க. பவுலும் சீலன் டான்ஸ் ஆடினாங்களா? இன்றைக்கி ஆராதனை 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 அப்படின்ன உடனேயே பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி ஆடுறது ஆராதனைங்கிறனால வந்துடுச்சு. முடியை விரித்து போட்டு திங்கு திங்கு திங்குன்னு குதிக்கிறது, ரெண்டு ஆடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. இதெல்லாம் சிஸ்டர் சாரான்னு ஒரு அம்மா மீட்டிங் நடத்தும்போது பிசாசு ஆடும், தலையை விரித்து போட்டு போயிடுறேன் போயிடுறேன் போயிடுறேன்னு ஆடும். இந்த கிரவுண்ட்லலாம் பார்த்துருக்கேன், சபையிலே பார்த்துருக்கேன். பிரியமானவர்கள், நான் இந்த ரொம்ப மற்ற கூட்டங்கள் போனதில் அம்மா கூட்டம் போயிருக்கிறேன். இப்போது அங்கே வேகமாக மியூசிக் அடிக்கும்போது அதுவும் ஆடுது, இவனும் ஆடுறான். மியூசிக் நின்னோன்னா ரெண்டு பேரும் அப்படியே, அது அப்புறம் நான் பார்த்தேன், தலையெல்லாம் முடிச்சு கேட்டேன், அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுது ஆடுறதுக்கு. இதா வர்ஷிப்பு, இதா பலி. கால் தொழுமரத்தில் மாட்டி இருக்குங்க, அப்படியே ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா சொல்கிறான். பிரியமானவர்களே, நிறைய வசனங்கள் இருக்கு, எனக்கு மனசில் தோன்றதுனால சான்ற தான் நடத்துகிற கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை தொழுது கொள்ளுதல் வர்ஷிப், ஆராதிக்கிறோம், ஆராதனை வேலை. ஆராதனை நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், கலர் கலர் லைட் போடணும், புகை போடணும், அப்படியே புகை வரணும். ஹாய், இதான் ஆராதனை இன்றைக்கி ஆகிப்போச்சு. இப்படி ஏமாற்றிட்டாங்க. வேதத்தில் இது கிடையவே கிடையாது. அப்படி இது என்றால் வேதத்தில் இல்லாத ஒன்று, வேதத்தில் இல்லாத ஒன்று ஆராதனைன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற வாலிப பெரியவங்கிட்ட விட்டுறேன், பெரியவங்கிட்ட வாரேன், வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், ஆராதனைன்னா என்னப்பா யாராவது சொல்லுங்கள். பாய்ஸ் கேர்ள்ஸ், ஆராதனை இன்றைக்கி ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே அவர் ஆராதனை வீரர். நான் வேதத்தில் வந்து மேய்ப்பர்களை பற்றி படிக்கிறோம், இல்லை தீர்க்கதரிசிகளை பற்றி படிக்கிறோம், சுவிசேஷங்களை பற்றி படிக்கிறோம். இப்போ வேதத்தில் இல்லாத ஒன்று ஆராதனை வீரர், வர்ஷிப் லீடர். வர்ஷிப் லீடர்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அது நூதனமாய் தோன்றினா டேஷ், அப்படி பைபிளில் இல்லை. வர்ஷிப்னா என்ன சொல்லுங்கள், யூத்து வாட் இஸ் வர்ஷிப்? ஏன்ப்பா வர்ஷிப்னு என்னப்பா சொல்ல மாட்டிங்களா? ஏன்டா யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், வர்ஷிப்னு என்ன? அர்ப்பணம், வர்ஷிப்னா அர்ப்பணம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. வர்ஷிப்னா இப்போ நம்ம வர்ஷிப் வர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? வர்ஷிப்னா என்ன? பலி செலுத்துவது சொல்கிறாங்க. தேவனை தேவனை துதித்தல்னா ப்ரைஸ் பண்ணுறது. வர்ஷிப் பண்ணுறதுனா கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியம், அதுக்கு வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். வர்ஷிப் பண்ணுறதுனா என்ன? பாடுறது, அது சிங்கிங். அவருக்கு நன்றி செலுத்துற தேங்க்ஸ் கிவிங். வர்ஷிப்னா சரி நான் வரேன். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் வர்ஷிப்புங்கிற சொல் முதல் முதல்ல ஆதியாகமத்தில் வருது. ஆதியாகமத்தில் வருது 22:5 நினைக்கிறேன், எடுத்த வாசிங்க. ஜெனசிஸ் 22:5. சித்
ஆதியாகமம் 22:5. ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீ கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். இங்கிலீஷில் நானும் பிள்ளையாண்டனும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வர்றோம். பிள்ளைய பலியிட போகிறார். ஏன் சொன்னாங்க பலி அப்படின்னார். பிள்ளைய பலியிட போகிறார். இந்த பலியிட போகிறதத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டனும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வாரோம்னார். அங்கே யோசித்து பாருங்கள், ஆபிரகாமும் ஈசாக்கு மேலே போய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலேன்னு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. வர்ஷிப் பண்ண போகிறோன்னு டான்ஸ் ஆட போகிறோன்னு சொன்னாங்க. என்னங்க வேணும், எங்கே வந்துச்சு இது? எங்கேருந்து வந்துச்சு? ஒன்று பைபிளிலேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா பெயிட்டிலேருந்து வந்திருக்கணும். ஒன்று, த சோர்ஸ் மஸ்ட் பி பைபிள். இஃப் இட் இஸ் நாட் ஃப்ரம் த பைபிள் இட்ஸ் வெரி டேஞ்சர்ஸ். வாட் இஸ் த சோர்ஸ் ஃபார் திஸ் டான்ஸ்? இன்றைக்கு வர்ஷிப் 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 என்பது வந்து கூத்தாயிடுச்சு. இஸ் இட் ஃப்ரம் த பைபிள் ஆர் ஃப்ரம் த டெவில்? ஆபிரகாம் சொல்கிறான், நாங்கள் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறான். நான் வர்ஷிப்னு என்ன அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன எதுவுமே இல்லை, எல்லாமே ரைட்டாக இருக்கும், ஆனால் எதுவும் கரெக்ட் இல்லை. ரைட்டுக்கும் கரெக்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. என்னங்க, நீங்கள் சொன்ன ஆன்சர்லாம் ரைட் ஆன்சர், பட் நோ ஆன்சர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அது என்ன வித்தியாசம்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜஹான். இல்லைங்க, இப்போ வேறு ஒருத்தர் பேர சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் வேறு. தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். கொத்தனார் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், பட் தட்ஸ் நாட் அ ரைட் ஆன்சர். யாரும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதான் கரெக்டுக்கும் ரைட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பைபிளில் அந்த வர்ஷிப் என்ற சொல் நீங்கள் நம்ம சொன்னதையும் மீன் பண்ணலைங்க. யாராவது சொல்ல, நாங்கள் ரெண்டும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறார். அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வரோன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் முதல் முதல் இந்த வர்ஷிப்புங்கிற சொல் எங்கே வருதுன்னா, மத்தையும் 2 அதிகாரம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மத்தை 2 அதிகாரத்தில் இந்த ஞானிகள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்தோம். ஏரோது ராஜாட்ட போய் சொல்கிறாங்க 2 அதிகாரத்தில். ஏரோது ராஜா, சரியே சரியே, நீங்கள் போய் பிள்ளையாண்டனை பார்த்து பிள்ளையாண்டனை தொழுதுகிட்டு வாங்க, நானும் வந்து பிள்ளையாண்டனை பிறகு தொழுது கொள்கிறேங்கிறாங்க. சரி, இவங்க தொழுது கொள்வதற்காக பிள்ளையாண்டான் இருந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிள்ளையாண்டா இருந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது வரலாற்றின்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 2 வயசு இருக்கலாம். அது தொழுவத்தில் இல்லை, இது நாசிரியத்தில் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே அந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தியிருக்கு. அப்போ இயேசு அவங்க பார்க்கும்போது ஒரு கார்பெண்டர், அண்டைக்கு இருந்து ரொம்ப ஏழை குடும்பம். அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பாருலாம் தெரில, 2 வயசு பையன். இந்த பையனை பார்த்த உடனே அந்த ஞானிகள்லாம் அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவரை தொழுது கொண்டார்கள். மற்ற 2 அதிகாரத்தில் அந்த வசனம் வாசியுங்கள். அவர்கள் எத்தனாவது வசனம் பார்த்த? 11 வாசியுங்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் கண்டு டான்ஸ் ஆடி, ஆராதனை ஆராதனை, நாங்கள் வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம், ஆராதனை, அரே மியூசிக் போடுறாரே, உங்களை கூப்பிடல, நீ ஒன்று வந்துடாதீங்க, நல்லா 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 வாடி அடி, இப்படியா பண்ணாங்க அவங்க? எப்படி விஷயம் பண்ணாங்க? உள்ளே வந்து பிள்ளையாண்டான தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. சாஷ்டாங்கம் என்று சொன்னால் சஷ்டாங்கம், 6 நெத்திலிருந்து கை கண் மூக்கு கால் எல்லாம் தரையில் படணும், அதான் சஷ்ட அங்கமும் தரையில் படணும், போஸ்ட்ரேட். அப்படியே நெடுஞ்சாங்கடியாக விழுந்து வர்ஷிப் பண்ணாங்க. இது பைபிள்னா இன்றைக்கி டான்ஸ் ஆடுற வர்ஷிப் எங்கேருந்து வந்துச்சு? ஐ லீவ் டு யூ. இதுதான் பைபிளில் வர்ஷிப் என்று இருக்குமானால் டான்ஸ் ஆடுற வர்ஷிப் எங்கேருந்து வந்துச்சு? எங்களுக்கு தெரியாது, எங்கள் காலத்தில் இல்லை. சுந்தரையா அப்படி டான்ஸ் ஆடி நாங்கள் வர்ஷிப் நடத்தி பார்க்கல.
சாரணம் ஜம்மா அப்படி அப்படி சும்மா கையில் கேமரா தட்டுவாங்க, கண்ணு கட்டினதோட வரைக்கும் பேய் ஓடி பார்த்துருக்கேன். அவங்க டான்ஸ் ஆடி பார்த்ததில் கம்பெனியே பண்ண முடியல. பாஸ்டர் சிஸ்டர் சாரான்னு வச்சு நின்று அப்படி கிட்ட 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 கையாட்டி இதை ஆட்டி ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸை போட்டுக்கிட்டு வயத்தை காட்டி முதுகை காட்டி கற்பனையே எங்களால் பண்ண முடியலைங்க. அந்த அம்மா அப்படி ஒர்ஷிப் பண்ணுவாங்கன்னு அது சரியானால் இன்றைக்குள்ள ஒர்ஷிப் தப்பு, இன்றைக்குள்ள ஒர்ஷிப் சரியானால் அவங்க தப்பு. ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் ஒன்று கிடையாது. எப்படி ஒர்ஷிப் பண்ணாங்களா? சாஷ்டாங்கமாக விழுந்து ஒர்ஷிப் பண்ணாங்க. வரேன் அப்படியே வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் பரலோகத்துடைய காட்சியை பார்க்குறோம். ஏன்னா துதி இதை எடுக்கனே வரல, ஆனால் என்னால் நிறுத்த முடியல. எது பலிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிந்து கொள்ளணும். டான்ஸ் ஆடுறத பலி நினச்சிடாதீங்க. எது வேஷி பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் பரலோகத்தினுடைய காட்சியை பார்க்குறோம். வசனம் நான் எடுக்கலை, நீங்கள் எடுத்து வாசிங்க. பரலோகத்தினுடைய காட்சியை பார்க்குறோம். அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்கள் நடுவில் வர்றாரு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான நடுவில் வர்றாரு. பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தோன்னு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வர்றாரு. அவரை பார்த்த உடனே அங்கே இருந்த 24 மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்களாம் வாசிங்க. 24 மூப்பர்கள் வசனம் பத்து வாசிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவரை தொழுது கொண்டாங்க. எப்படி தொழுது கொண்டாங்க? சேர்லேருந்து எந்திரிச்சாங்க. சேர்லேருந்து எந்திரிச்சு அவருக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம கிரீடம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தலையில் இந்த கிரீடத்தை எடுத்து வச்சிட்டாங்க. அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் வணக்கமாய் விழுந்து 24 மூப்பரும் சிங்காசனம் சுற்றி சுற்றி வேகமாக ஓடினாங்களா. அங்கே இருக்கிற ஏஞ்சல்ஸை பார்த்து கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணு, டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடினாங்களா? பிரியமானோட ஜனங்களை மற்றவங்களாம் டான்ஸ் ஆட வச்சாங்களா? எப்படி ஒர்ஷிப் பண்ணாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து. பிரியமானவர்களே, ஒர்ஷிப் என்ற ஆங்கில சொல்லினுடைய பொருள் வேர்தீஷிப், ஃபெலோஷிப் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி வேர்தீஷிப், அவருக்குரிய தகுதியை கொடுப்பது. யாரை நம்ம வர்ஷிப்போம்? ராஜாவை வர்ஷிப் பண்ணுறோம். அந்த ராஜாக்குரிய தகுதியை கொடுப்பது, அவருக்குரிய கனத்தை கொடுப்பது, அதான் தமிழில் வணக்கம். கிவிங் த வேர்தீஷிப் ஆஃப் காட். கிங்னா கிங்குரிய வேர்தீஷிப், வானத்தையும் பூமியும் படைத்தவருக்குரிய வேர்தீஷிப் அவருக்கு கொடுப்பது. பிரியமானவர்கள், இது ஆங்கிலத்தில் உள்ள சொல், தமிழ் எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் ஷவாக். ஷவாக் அப்படின்னா அதாங்க வர்ஷிப். இது பைபிள் உள்ள வர்ஷிப்பாக தான். அப்படியே கூனி குறுகுவது, கூனி குறுகுவது. வா ஆண்டவரே, அதுக்கு முன்னால் நிற்க பயப்படுறது. ஏதோ அவருடைய சமூகத்தில் டான்ஸ் ஆடுற அவருடைய ப்ரெசன்ஸுங்க வெளிப்படுமையான செத்தவனை போல் விழுந்துடும். அதுதான் உண்மையான வேஷி. தாங்க முடியலை, ஐயா அசுத்த உதவுள்ள மனுஷன், ஐயா அசுத்த உதவுகள் மத்தியில் நான் வாசம் பண்ணுறேன், நம்ம நீ அதான் வேஷி. பைபிள் வேஷி. அந்த காலத்தில் ஏடபிள்யூ டோசர் ஒரு புக் எழுதியிருக்கேன், அந்த புக் இருக்கு. பிரியமானவர்களே, இது என்டர்டெயின்மெண்ட் ஆர் வர்ஷிப்? இந்த டிஜேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, டிஜேன்னு என்னது? இந்த டான்ஸ்ல எல்லாம் டிஜே டிஜேம்பாங்க, டிஸ்கோ ஜாக்கி. ஜாக்கி ஜாக்கி ஜாக்கின்னு என்னது? குதிரை ஓட்டுறேன், குதிரை ஓட்டுறேன்.
அது மாதிரி டிஸ்கோ டான்ஸை ஓட்டுறவன் பேர் டிஜே டிஸ்கோ ஜாக்கி. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் கிளாப் 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 அப்படி அவன் கை கட்டுவானே, இங்கே மியூசிக் கூடும், அவன் கை கட்டுவான், ட்ரம்ஸ் எல்லாம் ஐ மீன் லைட்டெல்லாம் மாறும். அவனை தான் டிஜே டிஸ்கோ ஜாக்கி, ரேடியோ ஜாக்கி, டிஸ்கோ ஜாக்கி, ஜாக்கின்னா வண்டி ஓட்டுறவன். இன்றைக்கி அநேக வர்ஷிப் லீடர் தே ஆர் நாட் அண்ட் அயோட்டா மோர் தேன் டிஸ்கோ ஜாக்கிஸ். இவங்களை விட டிஸ்கோ ஜாக்கி வந்து நல்லா ஓட்டுவான், நல்லா ஆட வச்சுருவான். இதெல்லாம் சொல்லும்போது தாவீது டான்ஸ் ஆடினார், நடனத்தோடு துதிக்கணும்னு சொன்னார். பிரியமலை தாவீது சொன்னவர் தமிழ் இங்கிலீஷில் தமிழில் டான்ஸு நடனம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவர் செய்தது ஸ்கிப்பிங் அண்ட் ஜம்பிங், குதித்தார், ஆனந்த களிப்புடன் நடனங்கிறது குதித்தார். எங்கே ஒரு ஓட்டேரி ஸ்டைலு, அதான் தாவீது ஆடினது. ஒன் ஸ்டெப் டு த லெஃப்ட், ஒன் ஸ்டெப் டு த ரைட், கோ பேக், கோ ஃபார்வர்ட். ஓ, எனக்கும் டான்ஸ் ஆட தெரியல. அது தாவீது ஆடின டான்ஸ் இல்லை, ஆண்டவர் வர்றாரு வர்றேன் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டேரியில் போவாங்கல்ல, அந்த இதுக்கு முன்னால் ஆடிக்கிட்டு அவன் தண்ணி போட்டு ஆடுவாங்க, அவர் பரிசு தாவியில் ஆடினார், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி ஆனந்த களிப்புட களிப்புன்ற சொல்ல கல்லுங்கிற சொல்லருந்தான் வருது. அப்படி மகளுங்க ஸ்கிப்பிங் அண்ட் ஜம்பிங். பிரியமானவளை இங்கே என்ன அநியாயமாக போச்சு, தாவீதை போல தாவீதை போலன்னு சொல்லி தாவீதை போல நடனம் ஆடுறாங்க, தாவீதை போல ஃபேமிலியும் செட் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையே தாவீது மாதிரி போயிடுச்சு அவங்களுக்கு. தாவீது தான் மாடல், தாவீதை போல நடனம் ஆடி தாவீதை போல ஃபேமிலி வச்சுக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் இன்றைக்கு சொல்கிறது போல் உள்ள டான்ஸ் என்ற சொல் ஒரே ஒரு இடத்துல தான் வருது, அது ஏரோதுடைய மகள் ஆடினது. அது ஒன்று தான் டான்ஸ். டான்ஸுங்கிற ஒரு கலை, ஒருவேளை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸாகவே வைக்கலாம், ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம், அது ஒரு கலை. நான் டான்ஸுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை, ஆனால் டான்ஸை வர்ஷிப்பு நினைக்க வைத்தது ஒரு பேத்தனத்தினுடைய கிரியை. இங்கே சோத்திர பலி அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நெருக்கமான சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான போராட்டம். அம்மோனியர், மோவாபியர், சேயர் மலை தேசத்தார் விரோதமாக வர்றாங்க. அந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க யோசபாத்துக்கு பலன் இல்லை, பலன் இல்லை. இந்த பெரிய குடத்துக்கு எதிராக நிற்க பலன் இல்லை, செத்தம் தொலைஞ்சோம். அந்த சூழ்நிலையில் அவன் ஒரு பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறான். அவன் வேறு ஒன்றுமே சொல்ல, கர்த்தர் நல்லவ உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவ உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த பயங்கரமான சூழ்நிலையில் அந்த சேனைக்கு முன்பாக ஜஸ்ட் இமேஜின் இட், யானைப்பட குதிரைப்பட எல்லாம் விரோதமாக வருது, ஈட்டியோடு வில்லோடு அம்போடு பட்டயத்தோடு வர்றாங்க. பயத்தோடு என்ன ஆகும் எடுத்தாலும் தெரியாது. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடக ஒரு குழுவை யோசுவாத்து நிறுத்துகிறான். நிறுத்தின அந்த குழுவில் பாடுறதுக்கும் ஆள் போச்சுது. அதான் பலி, அதான் ஸ்தோத்திர பலி. பிரியமல்ல கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஒரு பாட்டு உண்டு. ஒரு ஐயா, மூத்த போதகர், நம்ம சுந்தரையாவுடைய சம்பந்தி, அவங்க கன்னியாகுமரியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தரை நான் ஸ்தோத்திருப்பேன், எல்லா சூழ்நிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திருப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அலேலியா சொல்லுங்க அப்படின்னு எல்லா நாள் ஏலியான்னு கத்திருக்காங்க. சரி, உங்கள் வீட்டில் உங்களுக்கு திடீர்னு வேலையெல்லாம் போயிடுச்சு, அப்போ கூட கத்துற ஸ்தோத்திரிப்போன்னு சொல்கிறாங்க, கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண அலேலியா சொல்லுங்கன்னா பாதி கைக்கள் விழுந்துருச்சு, கொஞ்சம் பேர் மாத்திரம் அலேலியான்னு இருக்காங்க. சரி, எதிர்பாராத பயங்கரமான பண நஷ்டம், ஒரு பொருள் நஷ்டமாயிடுச்சு, பல லட்சங்களை இழந்துட்டீங்க. அந்த நேரத்தில் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க அலேலியா சொல்வீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கை குறைஞ்சி போயிட்டு நாலஞ்சு பேர் அலேலியா சொல்லியிருக்காங்க.
அப்போ அவர் கேட்டிருக்கார் கடைசியாக, உங்கள் வீட்டில் யாரோ உங்கள் கணவன் மனைவி யாரோ இறந்துட்டாங்க, அந்த நேரத்தில் எத்தனை பேர் அல்லையிலையா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க தேவன் அப்படின்னு? ஒருத்தர் கூட கை வைக்கலை. இன்னும் இவர் ஸ்டேஜில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு பாடிட்டார். கன்வென்ஷன் கூட்டம் முடித்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னால் நிறையா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, சைக்கிள்லாம் இருக்குது, அதெல்லாம் சைக்கிள் என்னென்ன புரியலை, என்ன தெரியும் வீட்டுக்கு முன்னாடி இப்படி கூட்டமாக இருக்குது. உள்ளே பார்க்குறாரு, அங்கே ஒரு பெஞ்சில் மனைவியை படுக்க வச்சுருக்கு. ஏதோ ஆயிடுச்சு போல், கிட்ட வந்தால் வேறு ஒன்றும் ஆகலை, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவங்கள தூக்கி அங்கே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்காங்க. கிட்ட போனாராம், எந்த காலத்திலும்னு ஆரம்பித்தாராம். அதை பிரிங்க ஆரம்பிங்க, நான் சொல்லலை, அதான் பலி வலிக்கும். அந்த ஸ்தோத்திரத்தில் தான் கிருபை பெருகும். நான் சாடுற ஸ்தோத்திரத்தில் கிருபெல்லாம் பெருகாதுங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அதை வொர்ஷிப்புன்னு நினைக்காதிங்க. அந்த டான்ஸ் பிடிக்கா, அந்த டிங்கிற டிங்கில் பிடிக்கா, ஆடுங்க, அதை டான்ஸ் ஆடிடுங்க, அதை வொர்ஷிப்புன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது வொர்ஷிப் இல்லை. உங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராது இல்லைங்க. நான் இது டிங்கிரி டிங்காலி டிங்கிரி டிங்காலின்னு சொல்கிற காரணமே, நான் டிங்கிரி டிங்காலி ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது, சின்ன கிளாஸ் படிக்கும்போது, என் டான்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமே கிடையாது. நாலாக படிக்கும்போது ஒரு ப்ரோக்ராம், நான் சிக்காக இருக்கிறேன், ஸ்கூலில் சொல்ல எப்படியாவது ராபர்ட்டை வர சொல்லுங்கள், அதான் நான் கடைசி ஆடினேன் டான்ஸு. அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடலை. அதனால் ஏதோ டான்ஸ் தெரியாது, ஸ்டெப்ஸும் தெரியாதுன்றல்ல, ஆனால் டான்ஸ் ஆடுறத வர்ஷிப்புன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வர்ஷிப் என்று சொல்வது எல்லா வேதனை நெருக்கத்தின் மத்தியில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அதை நினைத்து என் இருதயத்துக்குள்ளேருந்து அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி நிறைய வசனம் சொல்லணும்னு எழுதி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே போக முடியலை. இந்த ஸ்தோத்திரத்தின் வர்ஷிப்பினுடைய கடைசி என்ன தெரியுமா? இன்றைக்கி அதை சொல்கிறேன், சித்தமான பின்னால் பார்ப்போம். இந்த வர்ஷிப்புடைய முதல்ல பார்த்தோம், ஆதியாகமத்தில் இருக்குது, 22 அதிகாரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆரம்பிது, வெளிப்படுத்தின விஷயத்தில் பரலோகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். வேதாகமத்தில் கடைசி வர்ஷிப், அதுதான் மகிமையான வர்ஷிப்புங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியமான பலி. அது என்ன தெரியுமா? 22 அதிகாரம் ஆதியாகமம் 22 ஆரம்பித்தோம், வெளிப்படுத்தல் 22 வாங்க, 22:3 நினைக்கிற வாசிங்க. இனி ஒரு சாபமும் இராது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:3, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய பெரிய ஊழியக்காரர், நீங்கள் 2 வசனத்திலிருந்து வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கண்களை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எனக்கு தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்கிற சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருகிறது. 3 வசனம், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். தேவன் அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் இருக்கிறா சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள். தேவனும் ஐயோ சரியா இல்லையே, அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? தேவனும் இல்லை, பிதாவும் இயேசுமா. என்னங்க திரும்ப வாசிங்க, இந்த சிங்காசனம் யார் இருக்க? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இல்லைங்க. என்னங்க தப்பு தப்பாக வாசிக்கிறீங்க?
இன்னொன்று இருக்குங்க அந்த சிங்காசனத்தில், அங்கே போட்டிருக்கேன். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அது எங்கே இருக்கு? சிங்காசனம். சிங்காசனத்தில் மூணு இருக்கு. தேவன் இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, நதி அங்கே இருக்கு. மூணு அந்த சிங்காசனத்தில் தான் இருக்கு. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் அந்த நதி புறப்பட்டு பாயுது. அந்த சிங்காசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூணு பேர் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. இப்போ வாசிங்க தொடர்ந்து 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. பெரிய மாணவர்களே, அவருடைய ஊழியக்காரர் அவரை வர்ஷிப் பண்ணி, அவரை சேவித்து, அவருக்கு சர்வ் பண்ணுறது தான் வர்ஷிப்புங்க. அவருக்கு பணிவிட செய்கிறது தான் வர்ஷிப். அந்த வர்ஷிப் என்ற சொல் அப்படியே கூனி குறுகி பணிந்து குனிந்து அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து. பிரியமானவர்களே, முழங்கார் படியிட்டு நம்மை தாழ்த்தி, இன்னும் உங்கள் டேடிக்கு முன்னால் அப்படி தான் போய் நீங்கள் கேட்பீங்களா? அவர் என் டேடி தாங்க. என் டேடிக்கே நான் மதிப்பு கொடுப்பேன். என் டேடி நின்று நான் அவங்ககிட்ட உட்காந்து பேசினது இல்லைங்க. என் டேடியை நான் மதிப்பேங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி, என் ஃப்ரெண்டு தான் அவங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட வாடா போடா, மாப்பிள்ள மச்சான் அப்படின்லாம் நான் பேசுகிற மாதிரி எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேங்க. எனக்கு அறிவு இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு தான். எங்கள் அப்பாட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இவங்க எங்கள் டேடி தாங்க, அப்பா பிதா தான். ஆனால் அந்த அப்பா பிதா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன், அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியணும். எங்கள் டேடி தான், ஆனால் அந்த டேடிக்கு நான் எப்படி கனம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். நான் எப்படி மதிக்கேன்னு வெளிப்படணும். பிரியமானவர்களே, டேடிட்டு அப்படியே பேசுவோம். உங்கள் வீட்டில் உங்கள் டேடிட்டு நீங்கள் மதிப்பு கொடுத்தான் பேசணும். ஃப்ரெண்டு தான், தெரிய வேண்டாம் அறிவு இல்லையா? என் கிளாஸ்மேட்டை பேசுகிற மாதிரி நான் பேச முடியுமா எங்கள் டேடிட்ட? படா அப்படின்னு எங்கள் டேடி நான் சொல்ல முடியுமா? ஏன் அறிவு கட்ட தனமாக பேசுகிறாங்க, எனக்கு புரியலை. டேடிட்ட மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அப்போ ஹெவன்லி டேடின மதிப்பு வேண்டாமா? ஜாக்கிரதை. அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படிடுவோம்னு சொன்னார். அவருக்கு தெரியாதா டேடின்னு? தன் தலை முழங்காலில் பட எலியா கதறினார். அவருக்கு தெரியாத அவர் டேடின்னு சொல்லி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து முழங்கார் பண்ணிட்டு ஜெபித்தார். அவருக்கு தெரியாது அவர் டேடின்னு. டேடி உங்களுக்கு சித்தமாக இல்லை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கழுவுதுங்கிற எதுக்கு முழங்கார் பண்ணிட்டு சொல்லணும்? பிரியமானவர்களே, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைபிளில் உள்ள இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களா, வேற ஒரு சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களா? நான் ஃபாலோ பண்ணுற இயேசு கிறிஸ்து அவங்க டேடிட்ட முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபித்த இயேசுவை நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஃபேத் இருந்தால் ஜெபிக்க வேண்டாமா? எங்கே போயிட்டுருக்குது சபை? டேக் இட். வை டு யூ ப்ரே? டேக் இட். ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் எவ்ரி திங். அந்த பிரசங்கம் எனக்கும் தெரியும். பவுல் சொல்கிறார், நான் முழங்கார் படிட்டு வேண்டிக் கொண்டேன், கண்ணீரோடு வேண்டி கொண்டேங்கிறார். உபவாசத்தோடு வேண்டி கொண்டாங்க. இன்றைக்கு வேறொரு சுவிசேஷம் வந்திருக்குது. ஜாக்கிரதை, பயத்தோடு அன்போடு சொல்கிறேங்க. கர்த்தருடைய பரிசுத்த நிகழே, நான் குறித்த வார்த்தைக்குள்ளே போக முடியலை. என்ன செய்கிறாங்க? அவரை சேவிக்கிறாங்க. எங்கே? அடுத்த வசனத்தில் அந்த ரகசியம் இருக்கு, அதை சொல்லிடுறேன். வாசிங்க. அங்கே ராக்காலம் இராது. அங்கே ராக்காலம் இராது. சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அங்கே ராக்காலம் கிடையாது, சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் அந்த வசனம் திரும்ப வாசியுங்கள், நாளிலிருந்து அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய முகத்தை அப்படியே பார்க்குறாங்க. அதான் உன்னதமான ஒரு புதிய ஏற்பாட்டு ஓசி. அவருடைய சமூகத்தை, இங்கிலீஷில் ஃபேஸ், அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும். விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்களுமே பிரகாசிப்பார். இப்போ இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக எங்கே நிற்கிறாங்க? அங்கே லைட்டும் வேண்டாம், சன்லைட்டும் வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எங்கே இருக்காங்க அவங்க? எங்கேருந்து வர்ஷிப் பண்ணுறாங்க? என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? அங்கே சன்லைட் இல்லை, அங்கே லேம்ப் இல்லை, ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. அது எங்கே? ஆ, எங்கேருந்து ஊழியம் செய்கிறாங்க? எங்கேருந்து அவரை சர்வ் பண்ணுறாங்க? அங்கே சன்லைட்டும் இல்லை, லேம்பும் இல்லை. இப்போ எங்கே இருக்காங்க அவங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? இல்லைங்க, எனக்கு நேரம் கருதி முடிக்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலம், ஒருவரும் சேரக்கூடாத அந்த இடம். மூன்று இடத்துல ஊழியம் இருக்குங்க. ஒன்று பிரகாரத்தில் ஊழியம், அங்கெல்லாம் பலி செலுத்துகிறாங்க. அந்த ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி ரத்தத்தை சிந்தி அந்த மாம்சத்தை எரித்து சாம்பலில் எடுத்துக்கொண்டு போய் கொழுப்பு எடுத்துக்கொண்டு தூரம் போட்டு ஒரு ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியம் எங்கே நடக்க தெரியுமா? பிரகாரத்தில். அந்த ஊழியம் எந்த வெளிச்சத்தில் நடக்க தெரியுமா? சூரிய வெளிச்சத்தில் நடக்குது. சூரியன் உதிக்கும் போது அந்த வேலை ஆரம்பிக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது 3 மணிக்கே ஏறு கட்டிடுவாங்க, 6 மணிக்கு நடைய க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சூரியன் ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்து சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்த ஊழியம் முடிஞ்சிடும். அதுவும் ஊழியந்தாங்க. அது பிரகாரத்தில் உள்ள ஊழியம். உள்ளே வந்தாங்க, இயேசுவே வழி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு முதல் கேட் வழியாக உள்ளே வந்துட்டாங்க. ரெண்டாவது ஊழியம், ரெண்டாவது வாசல் வழியாக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. அங்கே பலி செலுத்த வேண்டாம், ஆட்ட மாட்டை வெட்ட வேண்டாம், தோல் உரிக்க வேண்டாம். அங்கே அவங்களுக்கு இருக்கிற ஊழியம், சமூகத்தை அப்பம் வைக்கணும், தூப பீடத்தில் தூபம் போடணும், அந்த விளக்கை எரிய விடணும். ஃபுல்லாக இருட்டு, அந்த விளக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வெளிச்சம். அந்த விளக்கில் ஆசாரிகள் மாத்திரம் போவாங்க. அங்கே போய் அவங்க ஒரு ஊழியம் செய்வாங்க. பிரகாரத்தில் ஒரு ஊழியம் இருக்குது சூரிய வெளிச்சத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஊழியம் இருக்குது குத்து விளக்கு வெளிச்சத்தில். பிரதான ஆசாரியன் மட்டும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். வேறு யாரும் உள்ளே போக முடியாது. மோசே போக முடியாது, தீர்க்கதர்சிகள் போக முடியாது, ஏசாயா எரேமியா போக முடியாது, தாவீது போக முடியாது, சாலமன் போக முடியாது, பிரியமானவர்கள் புதிய ஏற்பாட்டில் மரியாள் போக முடியாது, யோவான் கூட போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நானும் போகும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்து எனக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா? இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறேன். முதல் வாசல் பேர் வழி. இயேசுவை வழியாக ஏற்றுக்கொண்டு பிரகாரத்தில் பணி செஞ்சேன். ரெண்டாவது வாசல் பேர் சத்தியம். இயேசுவே சத்தியமேந்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தூவம் போட்டேன், சமூகத்தை பற்ற வச்சேன், விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினேன். மூன்றாவது வாசல் பேர் ஜீவன். மூன்றாவது வாசல் பேர் ஜீவன். அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு எனக்கு வழி என்று ஏற்றுக்கொண்டேன். ரெண்டாவது, இயேசு தான் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டேன். மூன்றாவது ஒரு நிலை இருக்குது, இயேசு தான் எனக்கு வாழ்க்கை, வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தா இயேசுவுக்காக. கிறிஸ்துவே எனக்கு ஜீவன்.
மூன்றாவது வாசலுக்குள்ளே உள்ளே போகிறேன். சூரிய வெளிச்சம் அங்கே இல்லை, குத்து விளக்கினுடைய வெளிச்சம் அங்கே இல்லை. அங்கே தேவனே எனக்கு ஒளியாக ஒரு செகண்ட் நான் மகிமை வீசிக்கிட்டு இருக்கேன். அங்கே நான் என்னங்க செய்யப்படுறேன்? ஆடு வெட்டணுமா, மாடு வெட்டணுமா, தோல் உரிக்கணுமா, நான் என்ன செய்யணும்? அங்கே தூவம் போடணுமா, விளக்கிக்க எண்ணெய் ஊற்றணுமா, சமூகத்தை அப்பத்தை அடுக்கணுமா, அங்கே போயிட்டு நான் என்னங்க செய்யணும்? அங்கே எனக்கு என்ன ஊழியம் இருக்குது? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என் தேவனுடைய முகத்தை நான் தரிசிக்கிறேன். அதுதான் ஆராதனையினுடைய உச்சங்க, அதான் ஆராதனையினுடைய உச்சம். என்ன தெரியுமா அந்த பலி? எனக்கு தேவ இயேசுவே ஜீவன். அப்படிதான் அன்றைக்கு மிஷினரிமா இருந்தாங்க. என்ன வித்தியாசமாக இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். அதோனிராம் ஜட்சன் பெரிய ஸ்காலர், இன்டலெக்சுவல் ஜெயண்ட், ஊழியத்துக்கு அழைத்தார்ன்னு சொல்லிட்டு அதோனிராம் ஜட்சன் அவருடைய மனைவி கை குழந்தைய வச்சுட்டு வர்றாங்க. கப்பலில் வரும்போது குழந்தை இறந்து போயிடுது. இறந்து போன குழந்தைய ஜெபிச்சு கடலில் தூக்கி போட்டுட்டு அன்றைக்கெல்லாம் பிரசவம் பண்ண முடியாது. அந்த குழந்தைய கடலில் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்காக நியமித்த ஊழியத்துக்கு போனாங்களே, அதுதான் ஆராதனை. வலிக்கும், முன்பு சொல்லியிருக்கிறேன், டேவிட் லிவிங்ஸ்டன் மனித ரத்திங்கிற மனிதர் மத்தியில் ஊழியம் செய்ய போயிட்டார் ஆப்பிரிக்காவில். பிள்ளைங்க ஊழிய பாதையில் மறித்து போனாங்க. ஊழியத்தினுடைய பாரம் தாங்க முடியாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மனைவி இங்கிலாந்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. இவர் தொடர்ந்து ஊழியம் செய்கிறார். ஒரு முறை அவர் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு மரக்கிளை குத்தி ஒரு கண்ணை ஸ்கூப் அவுட் பண்ணிடுச்சு, ஒரு கண்ணை தோண்டி எடுத்துச்சு. அவருக்கு ஒரு கண் கிடையாது. நியமித்த பாதையில் தொடர்ந்து போகிறார். இன்னொரு முறை ஒரு சிங்கம் அவர் மேலே பாய்ந்து ஒரு ஷோல்டரை கடிச்சிட்டு போயிட்டு தொடர்ந்து ஊழியம் செய்கிறார். யாருக்கு ஊழியம் செய்கிறார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னு சிலுவையில் ஒருத்தர் தொங்கினார, அவருக்கு ஊழியம் செய்கிறார். ஒரு முறை இங்கிலாந்துக்கு திரும்பி வர்றார். யாருக்கும் அவர் அடையாளமே தெரியலை. கொஞ்ச காலம் இங்கிலாந்துலேருந்து திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு என் ஹார்ட் எங்கே இருக்கும் அங்கே நான் போவேன்ட்டு போகிறார். என் ஹார்ட் எங்கே இருக்கும் அங்கே நான் போவேன்ட்டு திரும்ப போகிறார் ஆப்பிரிக்காவுக்கு. இப்போ அவங்க பலவீனமாக இருந்த மனைவி சொல்கிறாங்க, நானும் உங்கள் கூட வருவேன். எல்லோரும் வேண்டாங்கிறாங்க, ரெண்டு பேரும் போகாதீங்கிறாங்க. இல்லை, மை ஹார்ட் இஸ் இன் ஆப்பிரிக்கான்ட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. அவர் அடக்கம் மட்டும் சொல்கிறார், லார்ட் ஐ வில் பி வேர் யூ வாண்ட் மீ டு பி. நான் எங்கே இருக்கணும்னு விரும்புகிறோ அங்கே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ரொம்ப பலவீனமான ஒரு காலம் வயசாகிடுச்சு. ஒரு கிராமத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவரை அந்த பெட்டில் வச்சு பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நாலு பேர் அங்கே போய் இறக்கி வச்சோடனே அந்த பாடையில் உட்காந்துட்டே பிரசங்கம் பண்ணுறார். அவர் நீண்ட நேரம் ஜெபிப்பார், மணிக்கணக்காக பிரசங்கிப்பார். ரொம்ப நேரம் பிரசங்கித்து பிரசங்கித்து களைப்பாயிட்டார். திரும்ப அந்த பெட்டில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க அவருடைய பணித்தளத்துக்கு. சில இறக்கி வைக்கிறாங்க. அவர் சொல்ல, என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க. அவர் தூக்கி உட்கார வச்சு அவர் ஜோமன் ஆரம்பிச்சிடுவார். ரெஸ்ட் எடுங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க, கொஞ்சம் இறக்கி விடுங்க. பெட்டில் சாஞ்சிட்டு அந்த நேரத்துலேயும் அவர் ஜெபிக்கிற டான்ஸ் ஆடலைங்க, டான்ஸ் ஆடலை, படுக்க பக்கத்தில் சாஞ்சிக்கிட்டு ஜெபிக்கிறார். ஐயா ரொம்ப நேரம் ஜெபிக்கிறார், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி படுக்க வைக்கலாம்னு உள்ளே வந்து பார்க்குறாங்க. வாழ்நாளெல்லாம் கொதிங்கல்ல, கர்த்தர் கர்த்தர் இல்லை அலைந்த அலைந்தவ முழங்கல்லையே பரமேறி இருந்தா. இங்கிலாந்தில் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கள் மிஷினரி, நாங்கள் இங்கிலாந்துக்கு இந்த பாடியை கொண்டு போகிறோம். நாங்கள் ஆப்பிரிக்க மக்கள் அழுதாங்க.
இல்லை அவர் எங்கே என் ஹார்ட்டு இங்கே தான் இருக்குன்னு சொன்னார். மனைவி பிள்ளைகள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கு, அவர் இங்கேயே அடக்கம் பண்ணணும்னு எங்களை அந்த அரசாங்கம் கேட்கலை. கடைசியில் அவருடைய ஹார்ட்டை வெட்டி அவர் ஹார்ட்டை ஆப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணிட்டு எஞ்சிய பூத உடல் இங்கிலாந்து கொண்டு போனாங்க. அரசு மரியாதையோடு கூட அவர் அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. ஊரே திரண்டு நிற்கி ரெண்டு பக்கமும் திரள் கூட்டமான ஜனம் அவருக்கு வழி அனுப்ப. அந்த யாத்திரை போகும்போது ஒரு வயசானவர் ஓன்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சு, ஏன் அவர் இப்படி அழுறாருன்னு தெரியல. அவரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா டாக்டர்ஸாக இருந்தோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா எம்டி பண்ணிகிட்ருந்தோம். ஒரு மிஷன் சேலஞ்ச் மீட்டிங்கில் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு யார் வரான்னு கேட்டாங்க. டேவிட் எலும்பி நின்னா நான் கோட்டை பிடிச்சி இழுத்தேன், டேவிட் சிட், டோன்ட் பி சிலி, சிட் சிட், உட்கார் உட்கார் டேவிட், பைத்தியமாக இருக்காத அப்படின்னு கோட்டை பிடிச்சி இழுத்தேன். அவன் செலை மாதிரியே நின்றுட்டான். பல முறை யோசிச்சிருக்கேன், டேவிட் ஒரு தவறான முடிவை எடுத்தான் என்று. ஆனால் இன்றைக்கி அந்த டேவிடை வழி அனுப்ப இங்கிலாந்தே திரண்டு வந்திருக்கிறது. நான் செத்த ஒரு நாலு நாய் கூட வராதுன்னாரு. நான் இன்னும் சொல்கிறேன், இங்கிலாந்து திரண்டு வருமா இந்தியா திரண்டு வருமா என்று தெரியாது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பேனே என்று சொன்னார். ஒருவேளை இந்தியாவே திரண்டு வராமல் இருக்கலாம், நாலு பேர் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து நான் பல்லோகத்துக்கு போகும்போது என்னை வரவேற்க என் இயேசு எழும்பி நிற்பார், என்னை பார்த்து சொல்லுவார், உண்மை உத்தமமான ஒளியே கண்ணவாப்பா, ஒரு எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லுவார். அந்த வாழ்க்கை தான் வர்ஷிப். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு வெறும் ரட்சிப்பு மாத்திரமல்ல, கிறிஸ்து வெறும் சத்தியம் மாத்திரமல்ல, கிறிஸ்து தான் எனக்கு வாழ்க்கை. வாழ்ந்தால் இயேசுக்காக. இன்னும் வர்ஷிப் பற்றி நிறைய காரியங்கள் இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கை தான் வர்ஷிப், அதான் பலி, அதான் அவருக்கு உகந்த காணிக்கை. இயேசு ஏற்றுக்கொண்டு பிரகாரத்துக்குள்ளே வந்தோம், இயேசுவை வழி என்று சொல்லி இயேசுவே சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டோம். இனி எனக்கு வாழ்க்கை இயேசுவே என்று சொல்லி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாங்க. அங்கே அவருடைய சமூகம், அவருடைய முகத்தை தரிசிங்க, அதுதான் பலி. அங்கே உங்களுடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அங்கே உங்கள் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து செல்லும். இயேசு எனக்கு வழி, இயேசு எனக்கு சத்தியம், இயேசுவே எனக்கு ஜீவன் என்று சொல்கிறவங்க நம்ம எல்லாரையுமே நிற்போம். ஊரபா நமரபாஷக்கு இந்த ஆராதனை வேலை திரும்ப சொல்கிறேன். யாரோ ஒருவரை குற்றப்படுத்த முடியாத எல்லாரும் வேதனையோடு சொல்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடுங்க, நல்லா குதிங்க, மகிழுங்க தேவ சமூகத்தில். ஆனால் அது ஆராதனை மட்டும் தயசை நினச்சிடாதீங்க. அதுவரே உன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னையும் அழைத்து செல்லு. பாடுவோமா, உரபான மரபோ சங்கரதீன முக்கரகதீன பரிசுத்த அழைத்து செல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் அழைத்து செல்லும்
முறை இந்த பல்லவி இந்த பாடலை பாட போகிறோம். நான் வெளியே இருந்தேன், பிரகாரத்துக்கு வெளியே இருந்தேன். ஏசு கிறிஸ்து அவருடைய இரத்த புண்ணியத்தினால் என்னை பிரகாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இயேசுவே வழி என்று ஏற்றுக்கொண்டேன். பிரகாரத்துக்குள்ளே வந்த என்னை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போனார். இயேசுவை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டேன். இப்போது அவர் சிலுவையில் மறித்து புதிதும் ஒரு வழியை திறந்திருக்கிறாரு, ஜீவனுள்ள வழி. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை கொண்டு வர்றாரு. அங்கே அவருடைய மகிமையை நான் காண்கிறேன் என்ற உணர்வோடு கூட இந்த பல்லவியை நம்ம திரும்ப பாட போகிறோம். உண்மையாக இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து அவரை ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்வோமா. இதுதான் அவருக்கு பிரியமான ஒரு வர்ஷம். ஹல்லேலூயா. உள்ளே உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அழைத்து செல்லும் என்னையும் அழைத்து செல்லும் பரிசுத்த அவரை தரிசிக்கிற ஒரு மகிமீனமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் அன்யூன் ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென்.